பிக் பாஸில் இந்த வாரம் பிக் பாஸ் நீதிமன்றம் டாஸ்க் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்குது. ஒரு சில கேசஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இன்னும் ஒரு சில கேசஸ்லாம் ரொம்பவே காமெடியாக இருக்குது. இதே போய்கிட்டு இருந்தால் கொஞ்சம் போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு பிக் பாஸ் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் கொடுத்துருக்காரு. இந்த முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்காக என்ன மாதிரியான லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் கொடுத்துருந்தாரு அப்படின்னா, சென்டரில் ஒரு வீல் இருக்கும், அதில் ஏறி ஸ்டேரிங்கை பிடிச்சி கண்டஸ்டன்ட் நிற்கணும். 2 நிமிஷம் இருக்கும், அது வரைக்கும் அந்த வீல் சுற்றிட்டே இருக்கும். யார் கீழே விழுகாமல் தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். இதுதான் கேமோட ரோல். பசர் அடிச்ச உடனே கண்டஸ்டன்ட்ஸ் ஏறி வீல் மேலே நின்றுணும். அதே நேரம் அங்கே ஸ்டேரிங்கை ஒருத்தர் திருப்புவார், அப்போ வீல் சுத்தும். விழாமல் இருக்கவங்க தான் அந்த போட்டியோட வின்னர் இல்லையா? அதன்படி இந்த கேமை ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு விளாண்டு முடிச்சிருந்தது யார் அப்படின்னா, விஜய் கதிரவன் தான். இத்தனைக்கும் அந்த வீலை சுற்றுறதுக்காக போயிருந்தது யார் அப்படின்னா, மணிகண்டன் போயிருந்தார். நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், அவர் ஃபிசிக்கல் டாஸ்க்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆடுவார். அவர் திருப்பியுமே விஜய் கதிரவன் ரொம்ப அசால்ட்டாக நின்றுருந்தார், ரொம்ப கேஷுவலாக அந்த கேமை முடிச்சிருந்தாரு. அவருக்கு பிக் பாஸ் 400 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. விஜய் கதிரவன் முடிச்ச கையோட ஆயிஷாலா வந்து கேட்டிருந்தாங்க, அது மிகப்பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக தானே இருந்துச்சு அப்படின்னு. விஜய் கதிரவன் ஆமாம், பெரிய அளவுலலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை அவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு அவர் நல்லா இருக்கு, ஓகே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரான்னு தெரியல. மேபி யாராவது ஒரு லேடி கண்டஸ்டன்ஸ் மேலே ஏறி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தலை சுற்றி கீழே விழுந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் விஜய் கதிரவன் ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னா, முதல் ஆள் அசீம் தான். கண்டிப்பாக தெரியும், அசீம் ஃபிசிக்கல் டாஸ்கில் அவரோட எஃபர்ட் போட்டு ஆடுவார். அதே மாதிரி மணிகண்டனும் அதே அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஆடக்கூடிய ஒரு நபர் தான். விக்ரமன் வீல் மேலே ஏறினார், ஆனால் பிக் பாஸ் நீங்கள் இப்போ இல்லை அப்புறம் இறங்குங்க அப்படின்னு தக்லீஃப் காட்டி அவரை இறக்கி விட்டாங்க. எனக்கு பர்சனலாக தோணுது என்ன அப்படின்னா, இந்த வார லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் கொஞ்சம் ஒக்கையாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வீல் ஆட்டோமேட்டிக் வீலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக சுற்றும், உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கு. ஆனால் இது அங்கே இருக்க கண்டஸ்டன்ட் தான் அந்த வீலை பிடிச்சி சுற்றுறோம், அதனால் அவங்களால எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டாலும் மிகப்பெரிய அளவில் ஸ்பீடு இருக்காது. கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி அப்படி தான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இந்த டாஸ்கில் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, மற்றபடி வீட்டுக்குள்ளே இருக்க பசங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து இந்த வாரம் லக்ஸரி பட்ஜெட்டை அள்ள போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு டாஸ்க் ரொம்ப ஈஸியான டாஸ்க் மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டாஸ்க் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் வீக்லி டாஸ்க்கான மெயின் டாஸ்க் நீதிமன்றம் டாஸ்க் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் யாரோட கேஸ் வரப்போகுது அப்படின்னா, அசீம் ஏடிக்கோட கேஸ் தான். அசீமுக்காக ஆஜராக யாருமே வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்திலையுமே போய் பேசுகிறார் மைனா குவான்சி அப்படின்னு, எல்லாருமே ஐயோ உங்களுக்கு அப்படின்னு தெரிக்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு ஆள் ஒத்துக்கிட்டாங்க அசீமுக்காக வக்கீல ஆஜராக, அதுதான் சிவன் கணேசன். சிவன் கணேசன் நேத்திக்கே அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அசீம் ஏடிக்கேல எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு அசீம் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கேஸாக சிவன் கணேசன் தன்னோட வாதத்தால் ஜெயிப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அசீம் ஜெயிப்பாரா ஏடிக்கே ஜெயிப்பாரா, உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட. இது வரைக்கும் கண்டஸ்டன்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.